ஆகாஓஹோன்னு சொல்லப்படுற காந்தாரா படத்தில் இந்த விஷயத்தை திருடியிருக்காங்களா? சூப்பர் ஸ்டாரே புகழ்ந்த இந்த படத்துக்கு இப்படி ஒரு சர்ச்சையா? பொன்னியின் செல்வன் படத்துக்கு வர வேண்டிய ஒரு பிரச்சனை இந்த படத்துக்கு புதுசாக ஒரு விதமாக வந்திருக்கு. காந்தாரா படத்தில் அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னா, புதுசாக எழுதுகிறேன் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு. இப்போ அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன் அங்கீகாரம் கொடுக்கணும்? இப்போ இந்த புக்கை நான் தான் எழுதினேன், இது என்னோட உழைப்பு அப்படின்னு வேறு யாரும் திருடிடக்கூடாது, வேறு யாரும் சொந்தம் கொண்டாடிடக்கூடாது, அதுக்குத்தான் இந்த அங்கீகாரம். இப்படி நம்மளோட உழைப்புக்கு ஒரு உரிமை, ஒரு பாதுகாப்பு, ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தான் 1957 காப்பிரைட் ஆக்ட், அதாவது பதிப்புரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சட்டப்படி எதை எதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, புதுசாக படைக்கப்பட்ட இலக்கியம், நாடகம், இசை, ஓவியம், சிற்பம், ஃபோட்டோ, சவுண்ட் ரெக்கார்டிங், திரைப்படம், இப்படி எல்லாத்தையும் இந்த ஆக்ட் படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். காப்பிரைட்டும் வாங்கி வச்சுக்கலாம். யார் காப்பிரைட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த படைப்புகளுக்கு உண்டான ஓனர் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுக்கலாம். இது தனிப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லை, நான் மேலே சொன்ன விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் காப்பிரைட் வாங்கி வச்சுக்கலாம். இங்கே ஓனர்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இலக்கியம் இருக்குன்னா அதை எழுதின ஆசிரியர் தான் அதோட ஓனர். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்த ஃபோட்டோகிராஃபர் தான் அதோட ஓனர். இப்போ ஒரு மியூசிக் இருக்குன்னா அதை கம்போஸ் பண்ண கம்போசர் தான் அதோட ஓனர். அதுவே ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங், ஒரு திரைப்படம் இருக்குன்னா அந்த ரெண்டுக்குமே அதோட ப்ரொடியூசர் தான் அதோட ஓனர். இந்த ஓனர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் காப்பிரைட் வாங்கி வச்சுட்டு அதுக்கு காப்பிரைட் கிளைமே பண்ண முடியும். இப்போ காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட அனுமதி இல்லாமல் நமக்கே தெரியாமல் நம்மளோட படைப்பை திருடி யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டு ராயல்ட்டி அமௌண்ட் கேட்கலாம். இப்போ ஒருத்தரோட அனுமதியோடு தான் அந்த படைப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ராயல்ட்டி அமௌண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸும் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துக்கள். இது சம்மந்தமாக இளையராஜா அவர்கள் கூட நிறையா காப்பிரைட்ஸ் கேஸ் போட்டிருக்காரு. ஏன் கதையை திருடி அவர் படமாக எடுத்துட்டாரு, ஏன் கதையை திருடி அவர் படமாக எடுத்துட்டாருன்னு சொல்லி அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே கதையை பதிவு பண்ணலை அப்படின்னா, யார் அந்த கதையை முத படமாக எடுத்து வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த படைப்பு சொந்தம். இப்போ இந்த காந்தாரா படத்தில் இருக்கிற காப்பிரைட் பிரச்சனை என்னென்னா, இந்த காந்தாரா படத்தில் வராக ரூபம் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே தாய்க்குடம் பிரிட்ஜ் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிற நவரசம் அப்படிங்கிற சாங்கை அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்குடம் பிரிட்ஜ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த காந்தாரா படத்து மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது உறுதியானதுனால கேலிக்கட் டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காந்தாரா படத்தில் வர வராக ரூபம் அப்படிங்கிற சாங்கை தியேட்டர்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை வேறு எந்த மியூசிக் அப்ளிகேஷன்லேயோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. இதுதான் காந்தாரா படத்தில் உள்ள அந்த காப்பிரைட் பிரச்சனை. இதே மாதிரி பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை வரலை அப்படின்னா, பொன்னியின் செல்வன் நாவலை எப்போவோ பொதுவுடைமை ஆக்கிட்டாங்க. அதனால் அதை யாருனாலும் படமாக எடுத்துக்கலாம். அதான் இந்த காப்பிரைட் விதிமீறல் பண்ணுறவங்களுக்கு 6 மாதம் ஜெயிலு, 50,000 ரூபா ஃபைனு, அதே செகண்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு 1,00,000 ரூபா ஃபைனு, 1 வருஷம் ஜெயிலு. இதுதான் இந்த காந்தாரா படத்துக்கும் காப்பிரைட்டுக்கும் உள்ள சம்பந்தம். இந்த காப்பிரைட்டில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நன்றி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.